பார்த்துட்டு போட்டி போட்டி ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் குட்டீஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பெர்னடெட் உமா பேசுறேன். இப்போ நான் வந்திருக்க இடம் தாமஸ் மவுண்ட் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹேர் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெஷ் ஹேர் ப்ரீத் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் நான் இன்னைக்கு பேச போற டாபிக் காற்று பத்தி பேச போறேன். பஞ்சபூதங்களோட அடுத்த டாபிக் காற்று. ஸோ காற்று நம்ம லைஃப்ல என்ன மாட்டிக்குது பாருங்க. காற்று பத்தி பேசும்போதே எஸ் மூச்சுக்கு மூச்சு நம்மளுக்கு காத்து தேவை. காத்து இல்லாம நம்மளால இருக்க முடியுமா நினைச்சு பாருங்க. சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்கலாம், காத்து இல்லாம இருக்கவே முடியாது. எஸ் ஏன்னா ஒரு நிமிஷம் காத்து அடிச்சு அதுதான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ காத்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இந்த காத்து நம்ம பார்த்தோன்னா நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எஸ்பெஷலி பார்த்தோன்னா நைட் டைம்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு செஸ்ட்ல ஒரு பெயின் வர்றது, அப்புறம் ரொம்ப ப்ரெஷரா என்ன பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க வீட்டு ஜன்னல்லாம் திறந்திருக்கான்னு பாருங்க. அதே போல உங்க வீட்டுல வந்து உள்ள காத்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு வென்டிலேஷன் இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. அப்படி ஒரு காற்றோட்டம் உள்ள வீடு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரா இருக்கும்போது ஒரு டேப்லெட்டை போட்டு நீங்க சரி பண்ணலாம்னு நினைக்கிறதுனால அப்படியே ஒரு நிமிஷம் உங்க வீட்டு கதவு திறந்துட்டு வெளியில வந்து ஒரு ட்ரீஸ் கடியில நின்று ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து ப்ரீத் பண்ணுங்க. அப்படி நீங்க ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணும் போது சூப்பரான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நிஜமா சொல்றேன், ஃபீல் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஏன்னா நான் ஃபீல் பண்ணி தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே ட்ரீஸ்லாம் இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, பால்கனிக்கு வந்து நின்று வெளியில் இருக்க அந்த காற்றை உள்ளே வாங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவோம். நம்மளுக்குள்ளே இருக்க அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் நான் பேச போகிறது ஃபுட் அண்ட் ஏர், அதாவது சாப்பாடும் காற்றும் அதை பற்றி பேச போகிறேன். ஓகே இப்போ சாப்பாடு காற்று அது கூட எப்படி பேசுறது. ஓகே இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய பேர் எப்படி சாப்பிடுவோம், கப்ப கப்ப கமாக நம்ம சாப்பாடு செய்கிறாங்க அதை பார்த்தோன்னே எப்படி வரும், நம்மளுக்கு வாயிலெல்லாம் ஒரு எச்சி ஊறி அப்படியே அப்படியே போட்டு சாப்பிடுவோம்னு தோணும். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ஷூ பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் வாயில் இருக்க அந்த எச்சல் உமிழ்நீரோட கலந்து மெதுவாக மெதுவாக மென்று சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது காற்று வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த காற்று கலந்துருச்சுன்னா உடலில் நிறைய வியாதிகளாக மாறிடும். நீங்கள் என்ன ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இந்த காற்று உள்ளே கலந்து போச்சுன்னா என்ன ஆகிடும், உங்கள் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது தண்ணி குடிக்கும் போது இப்படி தூக்கி அண்ணாந்து இப்படி குடிக்காமல் தண்ணியை வந்து சப்பி குடித்தோன்னா தண்ணி குடிக்கும் போது காற்று உள்ளே போகாது. அப்போ காற்று உள்ளே போனாதே என்னாகும், நிறைய ப்ராப்ளம் வரும் சரிங்களா. ஸோ அப்போ சாப்பிடும் போது தண்ணி குடிக்கும் போது நீங்கள் எவ்வளோ கவனமாக சாப்பிடணுன்றதை நான் சொன்னேன். அடுத்த விஷயம் நான் பேச போகிறது, நிறைய பேருக்கு எதனால உடல் வலி வருது அப்படின்றது தெரியாமல் இருக்கு. நம்ம எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது, எலும்புகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நடுவில் வந்து அந்த கேப் இருக்கு, அந்த கேப்பில் தேவையில்லாமல் காற்றுலாம் உள்ளே போயிடுச்சுனா தான் எஸ் கேஸ் ட்ரபிள் அது வந்து வருது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே ரெண்டு துளசி இலையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். இந்த துளசியை பற்றி நான் பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வைக்க வேண்டிய ஒரு செடி தான் இந்த துளசி. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 30 ரூபீஸ் அவ்வளோதான் இருக்கும் அந்த துளசி. கண்டிப்பாக நீங்கள் வேங்க, துளசியை வெட்டு வைக்கிற வீட்டில் வந்து நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் இது சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது வந்து துளசி நீங்கள் செடி வச்சு அதுலேருந்து ரெண்டு இலையை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுடைய எல்லா கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளமும் கிளியர் ஆகிடும். அதே போல் நம்ம வாயில் சில நேரத்தில் ஒரு பேட் ஸ்மெல்லாம் கூட வரும், ஸோ அதுவும் வந்து கிளியர் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த துளசியை காலையில் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ரெண்டு இலையை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் ஷார்ட் அவுட் சரிங்களா. இதை ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் அந்த துளசி செடியை வைங்க. செடியை வைக்கிறதுனால ஒரே கல்லில் ரெண்டு மாங்க, ஒன்று என்னென்னா உங்கள் ஹெல்த் பெனிஃபிட் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ உங்கள் வீடும் அழகாகும். ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு வியூவர்ஸ் எல்லாரும் நல்ல ஒரு வாழ்க்கையை ஃபுல்லாக வாழ்ந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னோட விஷ் சரிங்களா. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.